எல்லாருக்கும் வணக்கம். மூணாவது படம், ஆனால் ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் தான். ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக நானும் ரத்னா ஒரு 6 மாதம் முன்னாடி பிகில் ஆடியோ லான்ச்சில் உட்காந்துருந்தோம். அப்போ சொல்லிட்டுருந்தோடே ஒரு 6 மாதம் கழிச்சு இதே மாதிரி போய் பேசணும் இல்லைன்னு. சரி, நிறையா டைம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரில. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சார் பேசும்போது கோ ப்ரொடியூசர் பேர் என்ன போட்டுட்டு போயிட்டார். நான் கோ ப்ரொடியூசர்லாம் இல்லை, லலித் சார் அவர், ஜெகதீஷ் சார் அவர், என்னன்னாலும் அங்கே போயிடுங்க, நான் எதுவும் பண்ணல, சும்மா ஃபார் ரெக்கார்ட் சொல்கிறேன். அண்ட் நான் தேங்க் பண்ண ஆரம்பித்தா நிறையா பேருக்கு பண்ணணும், அண்ட் அதை நான் தேங்க்ஸ் மீட்டில் பண்ணிக்கிறேன். பட் இந்த இடத்த நான் வந்து தேங்க் பண்ணது விஜய் சாருக்கு முதல்ல தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, இப்படி ஒரு படம், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் நான் சேதுண்ணா, கதையே சொல்ல உங்ககிட்ட, லைன் மட்டும்தான் சொன்னேன், அவர் வந்து உன்னை நம்புறண்டா வரண்டா பண்ணுறண்டா அப்படின்னாரு, அதுக்கு ஒரு தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் அனி ப்ரோ, உங்கள் நாள் கிட்டத்தட்ட 3 நாள் தூங்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சாங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீதி கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ஆல்மோஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு இல்லை, நான் அவங்களுக்கு லேட்டராக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க நீங்கள். ஆனால் எங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது, மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தளபதியோட படம் அமைஞ்சது எப்படி? அது வந்து முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க் பண்ணோம், சாரி. அண்ட் பிரிட்டோ சார், லலித் சார் அண்ட் ஜெகதீஷ் ப்ரோ, மூணு பேருக்கும் தேங்க்ஸ். அந்த ஜெகதீஷ் ப்ரோக்கு வந்து அவர்னால தான் இது நடந்தது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நடந்தது. அண்ட் அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை, அவர் ஒரு தடவை இந்த சைடு வந்துட்டு போனார்னா எல்லாம் கேமராவாக தான் எடுத்துருப்பீங்களா அவருக்கு, அவர் தான். அவருக்கு இன்ட்ரோ கொடுத்த சதீஷ்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், மியூச்சுவல் ஃப்ரெண்டு, அவன் மூலியமாக தான் ஜெகதீஷ் ப்ரோ தெரிஞ்சது. அண்ட் அப்படி தான் விஜயன் அவன் மீட் பண்ணேன். அண்ட் அது கைதி ஷூட்டில் இருக்கும்போது நடந்தது, எனக்குமே தெரியாது. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் போய் ஒரு கதை சொன்னேன், சாருக்கு பிடிச்சது. அண்ட் கைதி ஷூட் முடியறதுக்குள்ளே இந்த படம் நடந்துருச்சு. அண்ட் அவ்வளோதான். ஸோ அது நடந்துருச்சு, சூப்பர் மேட்ரு. தளபதியும் அதில் எங்கள் மக்கள் செல்வன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுன்றது எப்போ டிசைட் ஆச்சு? ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வா? ஆ, ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனல் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் இருக்கும்போது இது யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சேது நான் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் சார்ட்டு கேட்டோம், அப்ரோச் பண்ணுங்கன்னாரு, உடனே ப்ரோசி, அதுக்கப்புறம் அது ப்ரோசீட் ஆகி நடந்துருச்சு. தளபதி விஜய் பற்றி எங்களுக்கு தெரியும், மாஸ்டர் விஜய் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து சாரோட வேறு டைமென்ஷனை காட்டுற படமாக இருக்கும். அண்ட் இதோட நரேஷன் ஸ்டைலும் ஃப்ளேவரும் புதுசாக இருக்கும். ஐ மீன் நான் பார்க்குற விதத்தில் இந்த படம் ரொம்ப புதுசாக இருக்கும், சாரை இது வரைக்கும் யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து வாத்தின்னு தான் இருந்தது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறப்ப தான் தெரியும், உங்கள் கூட இருக்க டீமுக்கே கூட தெரியாது அது மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையே ஆமாம்மா, அது டைரக்ஷன் டீம் குரூப் ஒன்று இருக்கும், அதில் காலையில் ரிலீஸுக்கு முன்னத்து நாள் வரைக்கும் நான் வந்து வாத்திடா யார்கிட்டையும் சொல்லிடாதீங்களான்ட்டேன், அவனுங்களும் ரொம்ப சீக்கிரட்டாக தான் நினச்சிட்டு இருந்தானுங்க. பட் ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே மாஸ்டர்னு தெரியும். ஆக்சுவலி அது சும்மா மெயின்டைன் பண்ணுறது, சொல்ல வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 2 படங்களில் பாட்டு இல்லை, ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்கமான பாடல்கள், அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது? அது இந்த படத்தில் எல்லா அனுபவமே எனக்கு புதுசாக தான் இருந்தது, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 படத்தில் எல்லா ஸ்டார்ஸ்க்கும் ஒரே ட்ரெஸ் தான். ஸோ காஸ்ட்யூம் டிசைனருக்கும் எனக்கும் முதல் நாளுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையே இருக்காது படம் முடிய வரைக்கும். இந்த படத்தில் எல்லாம் 200 ட்ரெஸ்ஸு, ஸோ அது புதுசாக இருந்தது. ட்ராக் வாங்கிட்டு போகணும், நான் இதுவரையும் ஷூட்டுக்கு சாங் வாங்கிட்டு ஷூட்டுக்கு போனதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே புதுசாக தான் இருந்தது. அண்ட் அது சாங்ஸ்னால் இது இந்த கதைக்கு தேவைப்பட்டது, இதோட நரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் ஸோ எல்லாமே சிச்சுவேஷனுக்கான சாங்ஸாக இருக்கும். ஸோ எங்களுக்கு தளபதியை பற்றி நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். ஸோ மாஸ்டர் விஜயை பற்றி எங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு விஷயம். சார் எது இதெல்லாம் யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருந்தாரோ இந்த படத்தில் அதை பண்ணலை. இது ரொம்ப ஒரு அன்யூஷுவல் விஜய் சார் ஃபிலிமாக இருக்க போகுது. ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும். ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்டர் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி இருந்துச்சு, ஏன்னா தளபதி வந்து அப்படின்னு சொல்கிறாரு மக்கள்கிட்ட. எண்டு வந்து ஒரு மாஸான கிளைமேக்ஸ், ஒரு பக்கம் மக்கள் செல்வன், இன்னொரு பக்கம் தளபதி. இதே ஒரு படம் மாதிரி இருக்கே பிளான். யாரு டைரக்டர்? அவரா? இல்லை பார்த்தேன், நீங்கள் கதை சொல்கிறீங்களே. எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதனால அந்த கேள்வியை கேட்கலாம். இல்லைங்க, ஆமாம், அதான் அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாகவே இருந்துருட்டோம் அப்படிங்கிறனால போஸ்டர்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், அண்ட் மற்ற எல்லா விஷயமே அந்த கண்டென்ட்டை மீறி எதுவும் வெளியில் போயிட வேணாம் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது அப்படி பண்ணது தான். ஸோ உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்னு எல்லாருமே வந்தாங்க. அவளை கூப்பிடலாமா மேடையில்? தயவு செய்து வாங்குறோம்.
இந்த ஸ்டேஜை வந்து இவனு கூட ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த 129 நாள் நான்ஸ்டாப் ஷூட்டுங்கிறது வந்து அவ்வளோ விளாட்டு இல்லை. ஸோ அது வந்து ப்ராப்பராக பிளான் படி நடந்ததுக்கு முக்கியமான காரணம் இவனுக்கு தான். ஸோ நிறைய நாள் தூக்கம் இல்லாமல் ட்ராவல் ஒர்க் இதுலேயே இருந்தது. ஸோ அந்த பாயிண்டில் இவனுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜில் வச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ பாய்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.